சொன்னது கமல்சரோட சேர்ந்தே பாட்டுல பொம்பை எக்ஸ்பிரஸ் அண்ட் விருமாண்டியில கூட பாடிருக்கீங்களே அந்த ஆமா ஆமா தாண்டாமணி அந்த பாட்டு. இல்ல ஆக்சுவலா அது விருமாண்டி ஒரு டிஃபரெண்ட் வெரி டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் ஷேர் நான் அது எப்படி இருந்தது. ஆக்சுவலா அப்பனா முதல்ல ஃபர்ஸ்ட் நாங்க பாடின வெர்ஷன் வந்து அந்த காண்டாமணி ஓச கேட்டுருச்சு எங்க கலியுகத்து சாமி வெளியவா அப்படின்னு ரொம்ப சிம்பிளா பாட்டு வந்துடும். அப்புறம் ராஜா சார் வந்தாரு, ராஜா சார் வந்துட்டு அதை கேட்டு அது எப்படி வரக்கூடாது. அப்போ கமல் சார் வந்தார் அந்த காண்டாமணி அப்படின்னு சொல்லி அதை அவர் சொல்ற அதெல்லாம் வந்து அதான் சொல்றேன் நாங்கள் மியூசிக்கலாக பார்க்கறதுக்கும் அவங்க விஷுவலாக பார்க்கறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது. அந்த விஷுவல் அந்த அந்த பாட்டை நான் இப்போ கிட்ட கூட ஒரு மாதிரி அடிவேர்லாம் கலப்போம். ஏன்னா அந்த 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 சீக்வன்ஸோட டோட்டல் இது வந்து நீங்கள் வாய்ஸில் அவர் காமிச்சிருப்பார் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு சொல்லுவாங்க அந்த டார்க் அந்த அந்த கான்செப்டில் இருக்கும். அது அது கேட்கச்சே வாய்ஸ் நம்ம எவ்வளவு மாத்தி பாடினா அது ஏன்னா அந்த அந்த பாடல அதுல வந்து உதவக்காரங்கொடுத்த சாமியே ஒன்னதான் நாங்க உதவக்காரங்கொடுத்த சாமியே ஒன்னு அப்படி பாடினோம். ஆனா அவர் உதவக்காரங்கொடுத்த சாமியே ஒன்னதான் தூக்கி வளர்த்தது பாவம் சண்டை பிரசண்டெங்காமே மறுபடி எழுந்தா அந்த ஸ்லாங் ஐயோ அதெல்லாம் வந்து அது இன்னும் அவங்களால மட்டும்தான் முடியுது. அது சொல்லி கொடுக்கறதும் சரி அது இதுதான் ஒத்தன்டிக்கா இப்படிதான் இருக்கணும்னு வந்து